காசு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா யா எங்களை ஏழைகளாக ஆக்குன்னு சொல்லி. நமக்கு எப்படி ஆசை இருப்ப? நம்ம பணக்காரராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசை எப்படி? ஏழையாக வாழ வேண்டும் என்று. யா அல்லாஹ், ஒரு நாளைக்கு நான் சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், நான் சாப்பிடணும், அப்போ உனக்கு நான் சுக்குர் செய்வேன். அடுத்த நாள் எனக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கணும், பசியாக இருப்பேன், உன்னிடத்துல கேட்பேன், பணிவேன், நான் பயப்படுவேன், அடுத்த நாள் நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் உனக்கு நன்றி செலுத்துவேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நமக்கு பசியே தெரியாத அளவுக்கு சாப்பிட்றதுனால அல்லாஹுடைய நேமத்தை தெரியறதில்லை. நம்முடைய ஆடைகள் கிழிந்து அந்த ஆடைகள் அடுத்து ஒரு புதிய ஆடை நமக்கு வாங்க வேண்டுமே என்ற ஏக்கத்தை நாம் பார்த்தது கிடையாது. காரணம் என்ன? புதிய ஆடைகள் பல இருக்கும் பொழுதே மற்றும் பல புதிய ஆடைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுனால, இன்னும் பல நம்முடைய நம்மை சுற்றி உள்ள நாடுகள்லேருந்து வந்திருக்கிறதுனால நமக்கு தெரியும். ஒரு காலம் இருந்துச்சு, நல்லா யோசிச்சு பாருங்க, ரெண்டு பெருநாளைக்கு தான் நம்ம வீடுகளில் ஆடைகள் வாங்குவோம், புத்தாடைகள் வாங்குவோம், சரிங்களா இல்லையா? ரெண்டு பெருநாளைக்கு தான் நம்ம அந்த பெருநாளை நம்மெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருப்போம். நமக்கு புது ஆடை கிடைக்குமே, ட்ரெஸ்ஸு கிடைக்குமேனு சொல்லி எதிர்பார்த்துருப்போம். அது வரைக்கும் வருடத்தினுடைய இடையில ஒரு புதிய ஆடை வாங்குவது என்பது நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒரு அது அல்லது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் என்று ஒரு நடந்துச்சுன்னா அப்போ ஏதாவது ஆளுக்கு ஒரு ஆடை வாங்கினாங்கன்னு சொன்னால் அப்போ உண்டு. அதே போல் உணவு, பல வீடுகளிலே பல நேரங்களிலே இன்று சமைத்ததனுடைய மிச்சத்தை அடுத்த நாள் சாப்பிடக்கூடிய நிலைமை தான் நம்மளே பெரும்பாலானவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தினுடைய எவ்வளவு பெரிய வசதியை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அப்போ நாம் செலுத்திய நன்றியை இன்று நாம் செலுத்துவது கிடையாது. அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை எப்படி நம்முடைய சமுதாயம் வணங்கி கொண்டிருந்ததோ, மார்க்கத்தில் எப்படி உறுதியாக இருந்ததோ, அந்த உறுதி இன்று நம்மளே பெரும்பாலான இடத்திலே கிடையாது. இந்த செல்வத்தை ஹராமானதிலே கழிப்பதற்காக, ஹராமானதை வாங்குவதற்காக, ஹராமிலே கழிப்பதற்காகவே பெரும்பாலான மக்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பானா. எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஏழ்மையை பற்றி. ஏழ்மை என்பது இந்த துன்யாவிலே கிடைக்கக்கூடிய நேமத்துகளிலே ஒன்று. காரணம், இறை தூதர்களிலே பலர் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். இறை தூதர்களிலே பலர் ஏழைகளாக இருந்தார்கள். ஒரு சில இறை தூதர்கள் மட்டும்தான் செல்வந்தர்களாக இருந்தார்கள். நபி தாவூது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி விரல் விட்டு மூன்று பேர்களை எண்ணி முடித்திடலாம். பாக்கி எல்லா இறை தூதர்களும் ரொம்ப ஏழ்மையானவர்களாக, கஷ்டப்பட்டவர்களாக, அன்றாட உணவே அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவில் ஈமானோட கஷ்டப்பட்டாங்கல்லவா, இறை நம்பிக்கையோட நல்ல அமல்களோட இந்த துன்யாவில் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா செல்வந்தர்கள் அனுபவிக்கக்கூடிய சுகபோகத்தை ஏழைகள் அனுபவிப்பது கிடையாது. செல்வந்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய உலக வசதிகள் ஏழைகளிடத்தில் இருப்பது கிடையாது. இந்த உலகத்திலேயே அவர்கள் கஷ்டப்பட்டதுனா காரணமாக, இந்த உலகத்திலேயே அவர்கள் சிரமங்களை அனுபவித்த காரணத்தால், நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வந்தர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு ஹதீஸின்படி 500 ஆண்டுகள், இன்னொரு ஹதீஸின்படி 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். இந்த இது ரெண்டுமே சஹி புகாரியில் உள்ள ஹதீஸுகள், சஹி முஸ்லீமில் உள்ள ஹதீஸுகள். இதற்கு என்ன மார்க் அறிகிறது? ஒரு ஹதீஸில் 500 என்று வந்திருக்கிறது, இன்னொரு ஹதீஸிலே 40 என்று வந்திருக்கிறது, என்ன கணக்கு என்று சொன்னால், முதல்ல ஏழைகளில் ஒரு முதல் நாள் சொர்க்கத்துக்கு போவார் அல்லவா அவருக்கும், அதே போல செல்வந்தர்கள் முதல் நாள் சொர்க்கத்துக்கு போவார் அல்லவா இருவருக்கும் இடையில உள்ள ஆண்டுகள் 500 ஆண்டுகள். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கடைசி ஏழை, அதே போல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதல் பணக்காரர், இந்த ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ஆண்டுகளை பார்த்தா 40 ஆண்டுகளா இருக்கும். இப்படி ரெண்டு ஹதீஸுக்கும் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. இப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேண்டு வைத்துக் கொண்டால், இவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று அதற்கு பிறகுதான் பணக்காரர்கள் சொர்க்கத்திற்கு வருவார்கள். அதுவும் எப்படிப்பட்ட பணக்காரர்கள்? பாவமே செய்யாதவர்கள், தங்களுடைய செல்வத்தை நல்ல வழியிலே செலவழித்தவர்கள், அல்லாஹ் அனுமதித்த வழிகளிலே செலவு செய்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக செலவழித்தவர்கள். இவர்களே ஏழைகள் சொர்க்கத்திற்கு சென்று 500 ஆண்டுகள் கழித்து சொர்க்கத்திற்கு வருவார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டும், கேள்விகளுக்கு கணக்கு காட்ட வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த துன்யாவிலே நீங்கள் எதை எதிர்பார்க்கப் போகிறீர்கள்? அல் ஹலாலு ஹிசாபுன் வல் ஹராமு இகாபுன். நீங்க ஹலால செஞ்சீங்கன்னா அதற்கு கேள்வி கணக்கு உண்டு, ஏன் செஞ்சீங்க, எதுக்காக செஞ்சீங்க, எந்த எண்ணத்துல செஞ்சீங்க என்று விசாரணை உண்டு. ஹராம செஞ்சீங்கன்னா நிச்சயமா தண்டனை உண்டு. அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஹலால் தானே அனுபவிக்க வேண்டியதானே, ஹலால் தானே அனுபவிக்க வேண்டியதானே,
சகோதரர்களே, ஹலாலுக்கு ஒரு அளவு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வரம்பு மீறாதீர்கள், எல்லை மீறாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் பசியாக இருந்ததற்கு பிறகு சில துண்டு ரொட்டிகளையும் சில துண்டு கறிகளையும் சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், இந்த நேமத்துகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரணை செய்வான், இதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா என்று. எனவேதான் ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹுடைய ஒவ்வொரு நேமத்தை அனுபவிக்கும் போது கூட ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு உணவு சாப்பாடு சாப்பிட்டால் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, யா அல்லாஹ் உன்னை கொண்டுதான் இது எனக்கு கிடைத்தது. குறிப்பாக ஒரு துஆவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை ஓதி வந்தால் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய நியமத்திற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற நூலில் இருக்கின்றது, அல்லாஹும்மா மா அஸ்பஹா பி மின் நியமத்தின் அவ் பி அஹதி மின் கல்கிக ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக فَلَكَ الْحَمْدُ وَلَكَ الشُّكْرُ. யா அல்லாஹ், இன்றைய காலை பொழுதில் காலையில் ஓதும்போது, மாலையில் ஓதும்போது, யா அல்லாஹ் இன்றைய மாலை பொழுதில் எனக்கோ அல்லது இந்த உன்னுடைய படைப்பினங்களில் யாருக்கோ என்ன ஒரு நேமத்துகள் கிடைத்தனவோ இந்த எல்லா நேமத்துகளும் என் இறைவா உன்னை கொண்டுதான் கிடைத்தது, உன் புறத்திலிருந்து தான் கிடைத்தது, உனக்கே எல்லா புகழும், உனக்கு இணைத்துணை யாருமே கிடையாது. இந்த துவாவை நாம் காலையிலே சொன்னால் அன்றைய பகல் முழுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகும். இரவிலே மாலையிலே ஒரு முறை கூறினால் இரவிலே கிடைக்கக்கூடிய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், أتعلمون أول زمرة تدخل الجنة من أمتي؟ قلت الله ورسوله أعلم. فقال فقراء المهاجرين يأتون يوم القيامة إلى باب الجنة ويستفتحون، فيقول لهم الخزنة أوقد حسبتم فيقولون بأي شيء نحاسب. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்னுடைய உம்மத்திலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களிலே முதல் குரூப்புகளிலே உள்ளவர்கள் முஹாஜிர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களுடைய ஊர்களை விட்டு தங்களுடைய நாடுகளை விட்டு தியாகம் செய்து வந்தவர்கள் முஹாஜிர்கள். அதிலே உள்ள ஏழைகள் அவர்கள் மறுமையிலே சொர்க்கத்திற்கு வருவார்கள், சொர்க்கத்தினுடைய கதவை துறக்கச் சொல்வார்கள். அப்போது மலக்குகள் கேட்பார்கள், உங்களிடத்திலே விசாரணை முடிந்து விட்டதா? அவர்கள் கேட்பார்கள், எங்களிடத்திலே விசாரிக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹு அக்பர், எங்களிடத்திலே விசாரணை நடத்துவதற்கு என்ன இருக்கிறது? பி ஐயி ஷைஇன் நுஹாஸப் وانما كانت اسيافنا على عواتقنا في سبيل الله حتى متنا على ذلك. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுப்பதற்காகவே நாங்கள் எங்களது வாள்களை கழுத்துகளிலே தொங்க விட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த உலகத்தை தேடியதும் கிடையாது, இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களை நாங்கள் எட்டி பார்த்ததும் கிடையாது. அல்லாஹு, அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், மலக்குகள் கதவுகளை திறப்பார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். இவங்க யாரு? ஏழைகள். எனவே ஏழ்மையை கொண்டு நாம் கவலைப்படக்கூடாது, ஏழைகளை பார்த்து நாம் இலக்காரமாக பார்க்கக்கூடாது. நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டத்திலே முதல் கூட்டமாக அவர்கள் இருக்கலாம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்திற்குள் முதலாவதாக செல்லக்கூடிய கூட்டத்திலே ஒரு கூட்டத்தை சொல்கின்றார்கள், உரிது அலைய அவ்வலு சலாசத்தின் யத்குலூனல் ஜன்னா ஷஹீதுன் வ அஃபீஃபுன் வ முதஅஃபிஃபுன் வ அப்துன் அஹ்ஸன இபாதத்தல்லாஹ் வ நஸஹ மவாலிஹ். இமாம் திருமதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய அந்த முதல் தரத்தில் உள்ள மக்களிலே ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுவிற்காக அல்லாஹுடைய பாதையிலே உயிரை கொடுத்தவர்கள். அடுத்து வஃபீஃபுன், ஒழுக்கமுள்ளவர்கள், பத்தினித்தனமானவர்கள், தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொண்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே நமக்கு இதை பற்றி வலியுறுத்துகின்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு அசிங்கமான செயல். வஸ்ஸா ஸபீலா, அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி, மூமின்களான பெண்களை ஆண்களை பற்றி சொல்லும் பொழுது, வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய கற்பை தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த தரமுடையவர்கள், உயர்ந்த நன்மதிப்புக்குரியவர்கள், உயர்ந்த நன்மைக்குரியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமனிபதகா வரா ذلك فاولئك هم العادون, யார் ஆகுமான வழிகள் இல்லாமல், அல்லாஹ் அனுமதித்த வழிகள் இல்லாமல் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு செல்வார்களோ, மற்ற ஹராமான வழிகளை தேடுவார்களோ, அவர்கள் எல்லை மீறியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒழுக்கமானவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய மக்களிலே ஒரு கூட்டம் யார், ஒழுக்கமானவர்கள். தங்களுடைய கற்பை, கற்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு.